ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்து தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குது நம்ம வந்து இந்த தங்க விலை தங்க விலை கூட்டிகிட்டே இருக்கனால எப்போ வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தங்க விலை வந்து எவ்வளோ தூரம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும் ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போன வீடியோவில் வந்து தங்க விலை வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் குறைந்தால் எவ்வளோ குறையும் இப்போ எவ்வளோ கூடும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஜூலை டுவெண்ட்டி நைன்த்து எஃப்எம்சி மீட்டிங் வச்சு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உள்ள ஹை இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் அதுக்கப்புறம் அது எப்படி தங்க விலை வந்து மாற்றியமைக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து போன ஒரு மூணு மாதத்தில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் பக்கத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து போன மாதத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு நல்ல ரேலி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்படி வந்து தங்க விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலாண்டோட முதல் மாதம் இது அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது குறைவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாகவே பார்க்கணும் ஸோ இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கும் போது அதாவது ஹை இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான தகவல்ன்றது எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து இந்த மினிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எஃப்ஓஎம்சின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபெடரல் ரிசர்வ்ஸோடைய மீட்டிங் இது வந்து ஜூலை ஜூன் பத்தாம் தேதி நடந்தது அந்த பத்தாம் தேதி நடந்த மீட்டிங்கோட ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜூன் தேதி நடந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இதுக்கு அடுத்த ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேர்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்மிங் இல்லாமல் இருக்கிறவங்களோட பேரோல் அதாவது இப்போ யூஎஸ் எம்ப்ளாயீஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் குட் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க இவங்களோட எம்ப்ளாய் வந்து வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வந்து வேலையில் இருக்கிறாங்க மதிப்பை வந்து குறைக்கிறதோ இல்லைன்னா வந்து கூட்டுறதோ வந்து செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த கொரோனா வைரஸ் கரோனா நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுக்கு சப்போர்ட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ இந்த ஜூலை ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த நான் பேரோல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மூணு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே இருக்கிறனால ஜூலை செகண்ட் டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதனால் வந்து இன்றைக்கும் வந்து தங்க விலையே உயர்வதற்கான வாய்ப்பு தான் நாளைக்கும் வந்து தங்கவிலேயே உயர்வதற்கான வாய்ப்பாக தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆரம்பமே வந்து பார்த்திங்கனா ஜூலை மாதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னைக்கே வேறு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சடனா வந்து அது டவுன் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகமான ஃபண்டை வந்து ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு போவோம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை தான் வந்து ஹெஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோல்டை நோக்கி ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த காலாண்டின் ஆரம்பத்தில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே வந்து தங்க விலை பார்த்திங்கன்னா வந்து எட்டு வருடத்தோட ஒரு ஹையர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து டச் பண்ணிடுச்சு நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி இப்போ வந்து அடுத்த டார்கெட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து டச் ஆகும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய்ட்டு இருக்கும்போது நம்ம எப்போ தங்கம் வந்து வாங்கலாம் தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது எப்போ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இதனால வந்து தங்க விலை வந்து இன்கிரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக் ஜூலை இருபத்தி அப்போவும் அப்பவும் இன்கிரீஸ் ஆகும் நம்ம எப்போ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுலேருந்து ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது இந்த மிடில் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பீரியட்னால தங்க விலை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அந்த பீரியடில் வந்து வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா இதுவும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் மார்க்கெட்டில் வந்து இது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலவரம் இன்னும் இந்த மாதிரி வந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட்டை வந்து மாற்றுது அப்படின்றது வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை உடனோட பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க